ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. டெல்லி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் 1000 பக்க குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல். பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் கொண்டு வரப்படும் என அமைச்சர் நாராயணசாமி தகவல். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கண்டித்து சென்னை மெரினா கடற்கரையில் மனித சங்கிலி போராட்டம். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே தாமிரபரணி ஆற்றங்கரையில் பச்சிளம் குழந்தையின் உடல் கண்டெடுப்பு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் எரிவாயு உருளை வெடித்து விபத்து, படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. நாகர்கோவில் அருகே தொடர்வண்டி மோதி மாணவர் உயிரிழப்பு, இருப்பு பாதையில் நடந்து சென்றபோது விபரீதம். சேலத்தில் பார்வையற்றோர் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் ஆசிரியர் கைது. விஸ்வரூபம் படத்தை திரையிடப் போவது இல்லை என திரையரங்கு உரிமையாளர்கள் திட்டவட்ட அறிவிப்பு. சுவிட்சர்லாந்தில் இளைஞர் ஒருவர் கண்மூடித்தனமாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பெண்கள் உயிரிழப்பு. கொல்கத்தா மட்டைப்பந்து போட்டி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற்றம். ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.